1975 இவங்களுக்கு ஒரே பொண்ணு, அவளுக்கு 1 இயர். அப்போ நாங்கள் தண்டபாணி தெருவில் இருந்தோம், மோத்திலாசி கார்னர் ஹவுஸில். அன்னைக்கு சண்டே, யாரோ ஒரு லேடி வரேன்னு சொல்லியிருந்தா பாட்டு கற்றுக்கணும் உங்ககிட்ட அப்படின்ட்டு கற்றுக்கணும்னு சொன்னான். அப்புறம் அவன் வந்து சரி நாளைக்கு அத்தல 8 மணிக்கு வாமான்னு சொல்லிட்டான். உடனே இவன் ஃபோன் பண்ணி இதே போல் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்னா, ஐயோ நீ ஏமா அவளை ஏற்றுக்கிற அப்படின்னு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணான். அப்புறம் தெரிய நான் நாளைக்கு வர சொல்லிட்டேன்னு என்ன பண்ண, அவன் ரெக்கார்டு ஆடுதா இது சொச்சோ கேளுங்க. அப்போ மறுநாள் கர்த்தால் பார்த்தா தினமணி பேப்பரில் பெரியவா நார்த்துக்கு போகிறா, இப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கா, கலவையா கலவை இல்லை அந்த கணத்துக்கு பக்கத்தில் இருந்தா அதுவா, அதனால் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் மாமியார் சொன்னால், ஐயோ அவர் நார்த்துக்கு போயிடுறாருமா, அப்புறம் குழந்தைக்கு இப்போ பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ணாது போய்டும் குழந்த, அதனால் நீ இப்போவே நீ கிளம்பி காஞ்சிபுரம் போடணும். உடனே நான் ஒரு பொங்கல் பண்ணி கொடுக்குறேன் கடனா, ரெண்டு பேரும் குழந்தைய எடுத்து சைதாப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸில் ஏறி காஞ்சிபுரம் போயிட்டோம். அன்றைக்கி வந்து துவாதிசி, மடத்தில் யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் இருந்தார் மடத்து. அதான் இருந்தார், நாங்கள் போனோன்னே வாமான்னார் அவர். அதான் அந்த தேனம்பாக்கம் இந்த வரதராஜ பெருமாள் கோவில் இதுலேருந்து நேரம் சிவஸ்தானம்பா. அதான் அப்போது அவர் ஒரு கணத்து பக்கத்தில் ஒரு கொட்டா போட்டுருந்து அதில் உட்காந்துருந்தார். நாங்கள் போனோம், தீட்சிதர் பாட்டெல்லாம் பாட சொன்னார், எல்லாம் கேட்டுட்டே இருந்தார். ஆமாம் ஆமாம், அதுக்கு முன்னே அது இல்லை, இது இது அவர் பக்கத்தில் சொல்லிட்டே வந்தார். அப்புறம் கேட்டுட்டே வந்தார். அப்புறம் அன்னைக்கு தான் வந்து நேற்று ஏகாதசி, இன்னைக்கு துவாதசி. ஒரு அம்மா வந்துட்டான், வந்து அவகிட்ட எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, இது போல் எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கோ அண்ணா. அவர் சொன்னார், எனக்கே இல்லாத நான் அதை ஒரு குடிசை போட்டு நீங்கள் உட்காந்துருக்கேன். ஓ என் நான் சொன்ன இல்லை இல்லை, நீங்கள் சொன்னால் கொடுப்பா, நங்கநூலூரில் சங்கர மடம் கட்டுறா, அதுக்கு நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னா அவர் சொன்னார். அப்புறம் மடத்துக்காரெல்லாம் விஷா, என்னம்மா நேத்தியே அவருக்கு ஏகாதசி ஒன்றுமே நெரிஞ்சல்லமாக இருக்கார், நீ வேற இன்னைக்கு இப்படி வந்துட்டியம்மா என்ன பண்ணுறது அப்படின்னா, அது சரின்ட்டு அப்புறம் பேசினே இருந்தோம். அன்றைக்கி இந்த சங்கு கணேசன் ஒருத்தர் வந்தார், அவர் சங்கு வாத்தியத்திலேயே வாசிப்பார், கச்சேரியெல்லாம் கூட பண்ணுவார். அவர் வந்தார் மகாலிங்கம்னு. அப்போ ஒரு அவர் ஒரு சேர்வ ஒருத்தர் வந்தார். அப்புறம் அவர் சேர்வை பற்றிலாம் பண்ணிவிட்டு, நம்ம இன்றைக்கி பிராமண ஜனத்துக்கு பாடிகார்டு யாருன்னா இந்த தேவர்களும் சேவைகிறது தான் நம்மளை இந்து இந்து இதையே காப்பாற்றுறது, அவள் தான் பிராமணர்களுக்கு பாடிகார்டு, அவள் தான் நம்மளை காப்பாற்றுறது, இந்த தேவர்கள் தான் நம்மளை காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு மணி 4:30 ஆயிடுச்சுமா, இதுதான் கடைசி பஸ்ஸு, அப்புறம் குழந்தை வச்சுருக்க போமான்னு சரின்னு வந்துட்டோம். ஆற்றுக்கு வந்த உடனே கோவிந்தரா ஃபோன் பண்ணார், உங்களுக்கு ஏ கிரேட் ஆகிருக்கும் ஆல் இண்டியா ரேடியோவில் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்தார். அப்புறம் அந்த லேடி வந்து அவ்வளோ வரல அப்படின்ட்டார். அது போல் ஒரு ஆமாம் 6:30 அந்த 6:30 பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அது அது அவர் எங்களை நீங்கள் சீக்கிரம் போங்க, குழந்தைய வச்சுட்டு இருக்குங்க, போங்க போங்க. ஆமாம் சீக்கிரம் போங்க, நான் வெளிச்சம் நிறைய இருக்கேன் அப்படின்னோம். இல்லை 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 நீங்கள் இப்போ போயிடுங்க, நீங்கள் அதுக்கு அடுத்த பஸ் போல இருக்காது, அது எனக்கு அது தெரியல. அங்கேருந்து வந்து பெரிய காஞ்சிபுரம் வந்து பஸ் ஏறி வர்றோம் நாங்கள். இது ஒரு சின்ன சமாச்சாரம் தான். இன்னொரு பெரிய சமாச்சாரம், அவளுக்கு இந்த 100 இயர்ஸ் இது நடந்தது இல்லையா, அப்போ நாங்கள் ஹாங்காங்கில் இருந்தோம் 1 மாதம் ஹாங்காங்கில். இந்த சகுந்தலா விஸ்வநாதன் இங்கே கூட இருக்கார் நாரதகான் சபை பக்கத்தில், அவள் ஹாங்காங் விஸ்வநாதன் ஆடிட்டர், அவத்தில் இருந்தோம். இவாளுக்கு அந்த கச்சேரியெல்லாம் போட்டுன்னு வந்தா இல்லையா, இவாளுக்கு வந்து 30th ஏப்ரல் போட்டிருந்தா, 30th ஏப்ரல் இவருக்கு கச்சேரி போட்டிருந்தா. அந்த வருஷ கச்சேரிகள் டெய்லி ஈவினிங் நடக்கும். அவர் சென்டினரி
ஆமாம், அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல ஆங்காங்கன்னு வர்றதுக்கு, நீங்கள் மே ஒரு ஃபோர்த்து ஆர் ஃபிஃப்த்து போட்டுங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணுறோம், அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஒரு 4000 மைல் தூரத்துலேருந்து இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் பாடாட்டால் ஒன்றும் ஆகாது, பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ரொம்ப இருமாப்போடு பேசிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசர்கிட்ட சொன்னோம், எங்களுக்கு தத்தேத்து போனோம்னா ஐயோ ஹாலிடே டைம் அப்போது டிக்கெட்டே கிடைக்காது, ஏப்ரல் எண்டில் ஸ்கூல்லாம் இது பண்ணிடுவா, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படி மே எண்டு உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து, அம்மா உங்களுக்காக சிங்கப்பூர்லேருந்து 2 சீட்டு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம்மா, என் தம்பிக்கிட்ட சொன்னேன் கேன்சல் ஆச்சு, அதனால் நான் உங்களுக்கு சிங்கப்பூரில் அனுப்பிச்சுறேன், நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து உங்கள் இதுபடியே போயிடலாம். வந்தோம், எங்கள் ஃபாதர்லாம் இந்த ரூமில் தான் எப்போ வருவா வேதா எப்போ வருவா வேதான்னு சொல்லிகிட்டே இருக்கார் அவர், அது உயிர் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கார். அப்புறம் வந்த உடனே அவர் சொன்னா, அப்பா நாளைக்கு கச்சேரி இருக்கு, நான் போயிட்டு அவருக்கு பெரியவா கிட்ட ரொம்ப ஒரு இருக்கிறவரையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஒரு 1:30 போனோம், 1:30 போனோடனே அந்த ஸ்ரீகாரியம் வந்தார், அம்மா நீங்கள் தான் இன்றைக்கி ஈவினிங் பாட போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம் நான் தான், அது எங்கேயோ ஒரு கிரவுண்டில். அவர் சொன்னார், இல்லை இல்லை இன்றைக்கி டிஎன் சேஷனுக்கு சஷ்டுத பூர்த்தி, அவர் அங்கே முகூர்த்தத்தை முடிச்சுட்டு இங்கே 3 மணிக்கு பெரியவாள் நமஸ்காரம் பண்ண வர்றார், அவர் வர சமயத்தில் நீங்கள் பாடினாக்கா பெரியவாளும் இது பண்ணுவா அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அதுக்காக அது ஸ்பெஷலாக அவரை மார்னிங் தான் அவருக்கு தரிசனமே எல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தேன்னு அவரால் தள்ளலை, அன்னைக்காக ஸ்பெஷலாக அந்த இடத்துல அவரை இது பண்ணிவிட்டு இங்கே நீங்கன்னா உங்களுக்கு பக்கவாதியெல்லாம் இருக்காருனாவோ இருக்குன்னா மேலக்காவாரி லக்ஷ்மி நாராயணன் வயலின் செட்டாக போயிருந்தோம், அங்கே உக்காந்துட்டு 1 ஹவர் பாட்டு பெரியவா கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் கையில ஒரு பழத்தை எடுத்து மாம்பழம் கொடுத்தா, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா கொடுத்தா, இந்த இது எந்த ஒரு சங்கீத வித்வானுக்கும் கிடைக்கல. அவ போவா கிரவுண்ட்ல போயிட்டு இது பண்ணுவா, அங்கே ஆன உடனே வந்துடுவா, பெரியவா தரிசனமே கிடைக்காது. 12 மணிக்கு அவன் அந்த பஸ் வரைச்சு வந்து வயசுமாமத்தில் வந்து இறங்கிடுவா, வீட்டுக்கு வந்துடுவா. நாங்கள் பாடினோன்ற சரிசுனா தரிசனமே கிடைக்கல. அந்த தரிசனம் எப்படி அவ வந்து அலட்சியமா படுத்தினாலோ அதுக்கு ஒன்று எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த 1:30 பாடினீங்க? ஆமாம் ஆமாம். அத பழத்தை எடுத்து வந்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டா எங்க அப்பா, என்ன ராவோடராவா நாங்க வந்துட்டோம், எங்க அப்பா பிறந்ததே 31st தான், 31st மே தான் நாங்க வந்துட்டோம். எங்கள் அப்பா இந்த இந்த சீட்டில் தான் உட்காந்துதான். அப்போ பெரியவாளை ரொம்ப நான் நமஸ்காரம் பண்ணப்பா, அவள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்கா, அவனால் ஒன்றும் சாப்பிட முடியாது, அதனால் என்ன பண்ண இந்த மாம்பழத்தை அந்த கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் எடுத்து நன்னா அதை இது பண்ணிவிட்டோ, அதை எடுத்து எங்கள் அப்பா வாயில் ஊட்டினேன் ஸ்பூனால், அதை கண்ணை மூட்டிட்டு சாப்பிட்டா காத்தால 6 மணிக்கு க்ளோஸ். காத்தால காஃபி கொடுக்கல, எங்கள் மாமா இருப்பதா நீ எப்படி இப்படி சொல்றேன் நம்ம எவ்வளவோ பாவம் பண்ணிட்டு இருக்கோம்னு நான் அவரோட வாதாடுவேன் ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிஜமா அவர் சொன்னது நிஜம்தான் தோணி போயிட்டு எனக்கு. அதை சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு அவர் இல்லை, ஆனால் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தார், நீ சத்தியம் பண்ணிக்கொடு, 3 மணி நேரத்துக்கு மேலே என் பாடி இருக்க நான் செத்து போகிறேன், நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, யாரும் என்னை வந்து பார்க்கக்கூடாது, 3 மணி நேரத்துக்குள்ளே என் பாடி இப்போ இதுக்கு போயாகணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் ஒரே பொண்ணும்,
காத்துல ஒத்துனு கிடையாது. இதை பாரு, நீ எனக்கு பிள்ளை இல்லை பொண்ணு இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவா, நீ பொண்ணாக இருந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா, ஒன்றும் பண்ணாத, எனக்கு வந்து ஸ்மசானத்துக்கு எடுத்துன்போ என்னை எரிச்சிடும், சாம்பலை கரைச்சிடும், அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே பண்ணாத, பண்ண வேண்டாம், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு வாங்கிட்டு போனார். கரெக்டா பெரியவா பிரசாதம் வந்திருக்கு. பெரியவா பிரசாதம் வந்ததுதான் எனக்கு ஆறவே இல்லை. இது நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க. நம்ப மாட்டா இவருடைய தற்பெருமைக்காக சொல்றான்னு சொல்லுவான். ஆக்சுவலி நான் முன்னாடியே நான் டெல்லிக்கு இதுக்கு பிக்னிக்கேக்காக இதுக்கு போயிருந்தேன். ஒரு வாரம் இருந்துட்டு நான் இங்கே வரைச்சே பெரியவா வந்து இந்த சான்ஸ்கிரிட் காலேஜில் சாத்துர்மாசியம். அப்பயே நீங்க பெரியவா தரிசனம் பண்ணிருக்கீங்களா? ஆமா. சரி, நீங்க பெரியவா ஃபர்ஸ்ட் இப்ப தரிசனம் பண்ணீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகத்துல எதுவும் தெரியல, அது வந்து எனக்கு மறக்கவே முடியாது. நான் தரிசனம் இடத்துக்கு தான் போனேன். நாங்க அப்ப எங்க வந்து 59 59 60 நம்ம அப்படிதான் தெரியும், 59 தான் நினைக்கிறேன். அவர் சாத்துர்மாசம் இங்க எந்த வருஷம் இருந்தாரோ அந்த வருஷம். அப்ப வந்து நாங்க வந்து இந்த விவேகானந்தா காலேஜுக்கு எடுத்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்தோம். போனே சில பேருக்கெல்லாம் நான் பாடுவேன்னு தெரிஞ்சதுனால அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். பெரியவா அந்த இதுல நீங்க ஏதான பாடுங்களை பெரியவா பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, ஓ நான் கொடுத்து வச்சிருக்கேன் பாடுறேன்னு. அந்த அந்த பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குமே, அது அதன் கீழே உட்காந்து நான் பாடியிருந்தேன். மைக்கு வச்சுட்டுருந்தேன், ஒன்று ஒன்றா பாடிட்டு நீலத்துலாம்பிக்கையாக பாடினேன். நீலத்துலாம்பிக்கையாக பாடிச்சு அப்படி திரும்பி பார்த்தார். ஆமாம் ஆமாம், திரும்பி பார்த்தார். என்னமோ திரும்பி பார்க்குறாரு, தெரியல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, ஏதாவது அக்ஷர பிசக வந்துவிட்டோ அப்படின்னு எனக்கு மண்டையில் ஏகப்பட்ட குடைச்சல். சரி, நான் அதை பாடி முடித்தேன், முடிச்சுட்டு பார்த்துட்டோ அப்படின்னார். எனக்கு அப்படியே கைகள்லாம் வில 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 விலன்னு போயிடுது. அப்புறம் பக்கத்தில் இருந்தவர் அவர் என்ன சொன்னாரு புரிஞ்சுதான், உங்களை மறுபடியும் இந்த கீர்த்தனை பாட சொல்கிறார் அப்படின்னு அந்த மடத்துக்காராக சொன்னான். அகெயின் ஐ ரிப்பீட்டட் தட் சேம் பெரிய விஷயம். அதாவது இதில் என்ன தெரியுமா, நொண்டி குழந்தைய அம்மா வந்து எப்போதுமே ஸ்பெஷலாக கவனிச்சுப்பான். ஒரு அஞ்சாறு குழந்தைகள் பெற்ற அம்மா கூட ஏதானும் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியா இல்லை, நடக்க முடியல, பேச முடியலன்னா அந்த குழந்தை தானே அந்த அந்த வகைனா. எனக்கு நஜானாமி பூஜாம் நஜானாமி க்ஷேத்திரம் நஜானாமி தீர்த்தம் நஜானாமி எதுவும் தபஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கதிஷ்டம் கதிஷ்டம் துமேகா பவானி சொன்னார் சங்கராச்சாரியார். அந்த அந்த வெரைட்டி நான் வச்சுக்கோங்க, ஒன்றும் தெரியாது. நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. உட்காரச்சே நாம ஜபம் தான் எனக்கு தெரியும், போகச்சே வரச்சே எல்லாம் அது ஒன்று தான் நான் பண்ணிட்டுருப்பேன். இதில் அவர் இப்படி கேட்டாருன்றோடனே எனக்கு கையும் உடலை காலும் உடலை. பாடுறேன், ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாடுறேன், தொண்டை அடிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அரை மணி நேரம் பாடினேன். நிறைய தீட்சை கீர்த்தனம் பாடி அதெல்லாம் பாடிட்டு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்டயே போல. அவரே என்னை கூப்பிடலை, ஆனால் அவர் பூஜையில் இருந்ததுனால அன்றைக்கி அவர் யாரோடையுமே பேசலை, மௌனத்தில் வேறு இருந்தார் அவர், அதனால் யாரோடையும் பேசலை. இங்கே இருந்தால் நமஸ்காரம் பண்ணி நான் 1:30 இருக்கும், 1:30 வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன், 11 போனேன், 1:30 2 திரும்பி வந்துட்டேன். அதுதான் நான் முதல்ல அங்கே பாடினது. இந்த ரெண்டாவது தடவை நான் பாடினது என்னன்னாக்க, இதை நான் பாடிடுறேன் இப்போ நீலோத் பலம்பிக்காவை. Yeah.
பிரயக்ஷி தோகம் நீ அவர் எப்படி கேட்டார். அதுக்கப்புறம் பார்த்தாக்க இவர்கிட்ட பாட சொல்லியிருக்காரு, ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே ஐயங்கார் வாழ். அதுக்கப்புறம் தான் அவர் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்ததோ தெரியாது. எனக்கு ஒரே ஆனந்தம் இப்படி பெரியவா ஒன்று கேட்டுட்டான்னா அவருடைய அனுகிரகம் எனக்கு இருக்கு. தெரியாது அப்படின்னா இந்த ஒரு பெரிய பாக்கியம் நான் பண்ணியிருக்கேன்னா அது எப்பேற்பட்ட பாக்கியம். அதோட இன்னொன்னு அடுத்தது என்னன்னாக்க அவர் இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன். அவர் அவர் வந்து வெங்கடமக்கி பரம்பரை அவ பெரியவா. வெங்கடமக்கி நிறைய கீதம் பண்ணியிருக்காரு. இந்த சம்பிரதாய பிரதர்ஷனியில் அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கா. அந்த எல்லா ராகத்தையும் 72 இதுலேயும் அவர் பண்ணி சிலத்துக்கு பண்ணியிருக்காரு. சிலத்துக்கெல்லாம் சுப்ரமதிஷ்ணதரே பண்ணியிருக்கார். அவருக்கு அவருக்கு பண்ணினதெல்லாம் அவள் அப்பா அம்மா பேர் அதில் சொல்லியிருக்கா. அதெல்லாம் தான் அவர் நிஜமாக பண்ணினது அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அது என்ன பண்ணினா இப்போ அகாடமியில் வந்து அந்த இதெல்லாத்தையும் எடுத்து பாடணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினான். சரின்னுட்டு அந்த கீதங்களை எல்லாம் மட்டும் எடுத்து நான் வந்து அகாடமியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணினேன். இது வந்து எல்லா இடத்துக்கும் பரவிப்படுத்து. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த புக்கெல்லாம் வந்தவுடனே இந்த வேணுகோபால் ஐயரா, வேணுகோபால் ஐயரா டிநகரில் பேர் மறந்து போச்சு எனக்கு. அவர் வந்து சாந்தி என்ஜினியர் அந்த புதுக்கோட்டையில் போய் நமஸ்காரம் பண்ண போச்சு. அவ என்ன பண்ணினா, இந்த இது நீங்க பண்ணிருக்கீங்களே, நீங்க அவசியம் வந்து பெரியவாட்ட வந்து இதை பாடணும்னு சொல்லிட்டு எங்களை அழிச்சுன்னு போனார் காஞ்சிபுரத்துக்கு. அந்த அழிச்சுன்னு போன இது என்னன்னாக்க, அது என்னத்தினாலே என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததோ அந்த இடத்துல நிறைய குருசாமி சாஸ்திரிகள் ஒரு புக்கு ஒன்று இந்த இதை பற்றி எழுதினார். நாராயணேஸ்வரர் அதை பெரியவாளோட ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னே அது ஒரு பண்ணும். அதுக்காக எம்எஸ் சுப்புலட்சுமி, சதாசிவம், அப்புறம் வந்து பத்மா சுப்பிரமணியம், டிஎஸ் பாரசாதி, மியூசிக் அகாடமியில் இருக்க அத்தனை பேரும் வந்தா, டிடி வாசு, அப்புறம் என்வி சுப்பிரமணியம், நம்ம செம்மங்குடி மாமா, ஆல் இண்டியா ரேடியோலேருந்து குரு பேர் ஞானஸ்கந்தன், அவள் ஏஆர் கவர் பண்ணுறதுக்காக வந்தா, ஒரு 20 பேர் வந்தான். அப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி வெல்லாம் இப்படிதான் உட்காந்துருக்கா. அவர் ஃப்ரெண்ட் ரோல நாங்கள் உட்காந்துருந்தோம். பெரியவா வந்து அங்கே உட்காந்துருந்தா. அவர் நிறைய சொன்னார் வந்து. அப்போ தான் வந்துட்டு வெங்கடமுக்கியை பற்றி தெரியுமோ இல்லையோ உங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சார் பெரியவா. ஆமாம், அவர் அன்னைக்கு ரொம்ப ஒரு அரை மணி நேரம் என்ன அற்புதமா பேசினார் தெரியுமா. அப்படி சொன்னால் தெரியும் பெரியவா அப்படின்னு எம்எஸ்ன்னு சொன்னால் நானும் சொன்னேன். உடனே அவளை போல சங்கீத ஞானம் வேறு யாருக்குமே கிடையாது. அந்த கீதங்கள்லாம் இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏ வாசு இங்கே வா அப்படின்னு வந்தார் அன்னைக்கு. வாசு அப்போ அவர் தான் இங்கே பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவரை கூப்பிட்டு, நீ லெட்ரு எழுதிச்சே என்ன பண்ணுற, இனிமேல் எல்லா சங்கீதக்காரர்களுக்கும் ஒரு வெங்கடமக்கி கீதத்தை பாடியே ஆகணும் டிசம்பரில் அப்படின்னு ஒன்று எழுதிடும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். அவர் சரி சரின்னு தலையாட்டினார். அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் பண்ணினதாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி இருந்தார், அவர் என்னெல்லாம் பண்ணினார், அவர் எப்படியெல்லாம் வந்து அவருடைய ஞானங்கள் இருந்தது, அவள் பரம்பரை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட இந்த வடகோடி பிருந்தாவனத்தில் வந்து இது பண்ணணும்னு அதெல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்துட்டு, இந்த ராகமாலிக்கை இருக்கே அது உனக்கு பாட தெரியுமோ இல்லையோன்னு எம்எஸ் கேட்டார். எம்எஸ்க்கு கூட பாடுறதுக்கு ராதா வரல இன்றைக்கி. நான் எம்எஸ் அம்மா பக்கத்தில் உட்காண்டிருந்திருக்கேன். என்ன கேட்டால், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு பாடம் உண்டு. அதுக்கு முன்னாடியே 1957 எனக்கு எங்கள் குருநாதர்கிட்ட பாடம் உண்டுது. எனக்கு 72 பாடம் உண்டு. அப்போ வந்து நம்ம 3வது சக்கரம் பாடலாமா அப்படின்னு கேட்டேன். ஓ, தாராளமாக பாடலாம், நீங்கள் பாடினா நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. சரின்னுட்டு நாங்கள் ரெண்டு தினசில் மறக்க முடியாது. பெரியவாளோட பாடி பெரியவா கிட்ட பாடினது ஒன்றும், எம்எஸ் அம்மா கூட பாடினது ஒன்றும், அது இது எங்கேருந்து நான் என்னத்தை சொல்லுவேன், ஏதோ பெரியவா பண்ண புண்ணியம் வச்சுக்கோங்களேன்.
அதை பாடினோம். அவர் அப்படியே கண்ணாக மூடிண்டு அதை கேட்டுன்னு இருந்துட்டோம். அதுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே வந்தார். அந்த 72 மேலக்கிறத பற்றியெல்லாம் சொல்லிகிட்டே வந்தார். இதுக்குள்ளே 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடுச்சு. சரி, எல்லாரும் சங்கீத ஞானம் அப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது இல்ல? அதுக்கு முன்னாடியே அவருக்கு ரொம்ப சங்கீத ஞானங்கள் தெரியும், அசாத்தியமா தெரியும். ஏன்னா பெரியவன்னா அப்படி ஒரு பக்தி இருக்கிறதுனால எல்லாம் தெரியும். நீங்க இனிமே கிளம்புங்க எல்லாரும். ஆனா இந்த இவரை கூப்பிட்டு செம்மங்குடியை கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, கார்ல தானே வந்திருக்கே, நேர ஏறி படகோட்டி பிருந்தாவனத்துக்கு போய் அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு மெட்ராஸ்க்கு போங்கோங்க அப்படின்னு சொன்னார். இவர் எங்கள் பேத்தி கல்யாணம், பேத்தி கல்யாணம் வந்து எப்படி போகிறதுன்னு தெரியல, அதெல்லாம் நல்லா நடக்கும், நீ நான் சொல்கிறத கேளு, நீ இப்போ எல்லாரும் போய் வள எல்லாரையும் அழிச்சும் போகிறோம். நான் வெளியில் வந்த உடனே காரில் ஏறதுக்கு முன்னாடி, மாமா இப்போ நம்ம எங்கே போகிறோம், மெட்ராஸ் போகிறோமா கும்பகோணம் போகிறோமா இருந்துச்சு. நம்ம மெட்ராஸ் தான் போகிறோம், நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா, அது வந்து நான் எப்படி சொல்கிறது பெரியவாட்ட அப்படின்னு இவர் சொன்னார். பாவம், நம்ம என்ன பண்ண முடியும், எனக்கு தெரியாது, கேட்கறதுக்காக கேட்டோன்னுட்டு ஒத்துருக்கா இன்றைக்கி போக முடியல. என்ன எல்லாரும் அவள் டைட்டாக சாயங்காலம் ப்ரோக்ராம் வச்சுட்டு இருந்தா, எல்லாருக்கும் இதுவும் பண்ண முடியல. நம்ம அதுக்காக அதுக்காக என்ன, அப்புறம் நம்ம எல்லாரும் போவோம். மார்னிங் 5:30 இந்து பேப்பர்ல அது நடந்தது போட்டான், ஒரு சின்னதா ஒரு எல்லாம் வந்துட்டோம் இங்க. ஆனா அது மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம். தி ஜாயிண்ட் வெதர் சாங் பை இந்த பிரசன்ஸ் அவர்னு எங்களுக்கு பரோடால இருந்து சீனிவாசன் சார் போன் பண்ணார், ஜிஜோ நீங்க போய் பாடினீங்களாமே என்ன உங்களுக்கு. அது ஒரு பெரிய பாக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ தெரியவும் தெரியாது, அங்கே யாரையும் தெரியாது, போய் அப்படியெல்லாம் செய்யறதுக்கு உண்டான யோகியத்தையும் எனக்கு ஒன்றும் கிடையாது. எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஆசாமியை கூப்பிட்டு சொல்றதுன்னா அது எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்க. நிஜமாவே அவன் இன்னைக்கு யாரோ அப்படிதான் ஒரு படம் கொடுக்க சொன்னார், ஒரு சுவாமிஜி மைசூர்லேருந்துன்னு சொல்லிட்டு எங்களுக்கு யாரையுமே தெரியாதுன்னு எப்படி கொண்டு வந்தேன்னா, உங்களுக்கு தெரியாத போனா என்ன, உங்களை அவளுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ அப்படின்னு கொடுத்துட்டு போனேன். அந்த மாதிரி இருக்கு இது வந்து, ஒன்றை தெரியாத போனால் யாருக்கு தெரியாத போனால் என்ன, எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு பெரியவா சொல்லிட்டா. 6 மாதம் முன்னாடியா, அதுக்கு முன்னாடி, ஆமாம் குரு அவர் இதுக்கு போயிட்டு முடிக்கொண்டார் வெங்கட்ராமையர். அவர் 1951 75 வருஷத்துக்கு போறார். அது வரைக்கும் நாங்கள் அவரோட தான் இருந்தேன். அவருடைய பிரயாணத்தை தொடக்கி வச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன். அது ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து காஞ்சிபுரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனார். மத்தா நான் வந்து உடனே, வேதா பெரிய நல்ல காரியம் நடந்தது உனக்கு தெரியுமோ அப்படின்னார். என்ன அண்ணா நடந்தது அப்படின்னா, நான் போய் பெரியவாளை சேவிச்சேன், பெரியவா எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு மோதிரம் கொடுத்தா, இங்கே பாரு அப்படின்னு காமிச்சார். அது பச்சைக்கல் மோதிரம். ஆமாம், பச்சைக்கல் மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கேன்னா, அதுதான் அங்கே தான் இருக்குது சூக்ஷ்மம், எனக்கு புததேசம் ஆரம்பம் இப்போ அப்படின்னு, எனக்கு புததேசம் ஆரம்பம் இப்போ, அவள் பாரு எப்படி தெரிஞ்சு கொடுத்துருக்கா பாரு எனக்கு, என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே தவிச்சு போயிட்டு வராமனே அதையே பற்றி பேசி. என்னுடைய அபிப்பிராயங்களே சிலது வந்து எல்லாத்துக்குமே எதிர் விரோதம். மன்னார்குடி மாமாக்கு இவருக்கு அழகிசிங்க, எங்க அப்பா வழிக்கு ஆண்டவன். ஆண்டவனுக்கு என்ன கண்டா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் பாடுறேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கிட்ட அசாத்தியமான பிரியம் அவருக்கு. மாமனார் ஆண்டவன் சிஷ்யர், நாங்க வந்து அகோபதி மடம். இப்ப அகோபதி மடம் ஜிஎஸ் சுவாமிகள் வந்து பெரியவாழ்ட்ட இப்ப இருக்கே எங்க குருன்னு சொல்றாரு அவர். ஜெர்மனி போறத தடுத்தவரே பெரியவா தானே, ரொம்ப பெருசா பேசி அவர். ஓ, அவர் எல்லா இடத்துலயும் சொல்றாரு. அதை துணி கூட இவர் ஒன்னும் அந்த அந்த நரசிம்பர் ஒண்ணு வச்சாரு, சீனிவாச ராகவன் ஐயர் அவர் மட்டப்பள்ளி, மூக்கூர் மட்டப்பள்ளி, அவருக்கும் பெரியவான்னா அப்படி ஒரு பக்தி அவளுக்கு. பெரியவாட்ட பக்தி இல்லாத இருக்க முடியாது. பகவான் கொடுத்தது, நான் எல்லாமே பகவானுக்காக தான் பாடுறேன். நான் கச்சேரிக்கு உட்காரச்சே நான் பூஜையெல்லாம் பண்ணுறது இல்லைப்பா. அதனால இந்த கச்சேரியில் நான் என்ன பாடுறேன்னா, ஒரு லைனை ஒரு புஷ்பமாக நீ எடுத்துக்கோ சொல்லிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பாடிட்டுருக்கேன். அதனால கண்ணை மூடின்ட்டேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, யார் இருக்கா யார் ரசிக்கிறா என்ன பண்ணுறா ஒன்றும் தெரியாது. எனக்கு கையை யாரும் தட்ட வேண்டாம்னு முதலே அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். அவர் கையை தட்டினாலே நாதம் போயிடும்னு சொல்லுவார் எங்கள் குருநாதர்.
நான் தான் கலைஞரும் கையை தட்டுறது ரொம்ப ஒரு பைத்தியக்காரத்தனமான இதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர். அதனால் எனக்கு கச்சேரி ஆரம்பிச்சு தயவுசெய்து யாரும் கையை தட்டாதீங்கோ, கையை தட்டாதீங்கோ, கையை தட்டணுமானா கடைசியில் எல்லாத்தையும் முடிக்கிறேன் பார்த்தேலா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டமானால் நன்னாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கையை தட்டுங்கோ, இல்லைன்னா நீங்கள் தட்டலைன்னா கூட எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் நான் பாடவே ஆரம்பிப்பேன். அதனால என்ன சொல்லி எதுக்காக எல்லாத்தையுமே கிருஷ்ணார்பணமாக நம்ம பண்ணால் அதில் இருக்கிற ஒரு மனசு நிம்மதி இருக்கேன், அது வேறு எதுலேயுமே இந்த உலகத்தில் கிடையாது. நீங்கள் உங்கள் ஆச்சாரியால் வந்து அப்போபில மடம் ஆண்டவன் சுவாமிகள் வளர்ந்த சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாயம், ஆனால் வளர்ந்தது வந்து இதுவாக வளர்ந்துருக்கேன் உங்களுக்கு வந்து பாட்டு அது மூலியமாக கிடைக்கக்கூடிய இந்த அவார்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா தலை சுத்துறது உங்களுக்கு வந்து சங்கீத கலாநிதியிலேருந்து பிரசிடென்ட் அவார்டுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு மனசில் பெரியவா அப்படின்னு நினச்ச உடனே உங்களுக்கு என்ன தோன்றுறது? நினச்ச உடனே கண்ணில் தண்ணி தான் வரும் எனக்கு.